மெட்ரோ மெயினர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஜித். 2021 தேர்தலுக்கு அப்புறம் வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்று விடுறாரு. என்னன்னா, கலைஞரோட நினைவிடத்தை வந்து மணிமண்டபமாகவும் அதுக்கப்புறம் அங்கேயே டிஜிட்டல் அருங்காட்சியகமாகவும் மாற்ற போகிறதா ஒரு அறிக்கை ஒன்று வந்து 2021 சொல்கிறாரு. ஸோ அதன்படி 2024 பிப்ரவரி 26 நேற்று வந்து பார்த்தீங்கன்னா, கலைஞருக்கு வந்து மணிமண்டபமும் டிஜிட்டல் அருங்காட்சியகமும் வந்து திறந்து வச்சுருக்காரு. அதே மாதிரி அறிஞர் அண்ணாவோட மணிமண்டபமும் நேற்று வந்து திறந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஒரு பில்டிங்க்கு தான் இங்கே நம்ம வந்திருக்கோம். இந்த பில்டிங்கோட மொத்த மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 39 கோடி செலவில் வந்து இந்த ஒரு மொத்த இடத்தை வந்து கட்டியிருக்காங்க இந்த மணிமண்டபத்தை. ஸோ நாம் இங்கே என்னென்ன இருக்குது, என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறதா இந்த வீடியோக்குள்ள நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழுக்கு பெருமை சேர்க்கிற விதமாக உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா, கவியரசர் கம்பர் அவர்களுக்காக வந்து ஒரு பெரிய செலவு ஒன்று வச்சுருக்காங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, சிலப்பதிகாரம் அதை வந்து இயற்றிய இளங்கோவடிகள் அவருக்கும் ஒரு சில, அதாவது ஸ்டார்டிங் ரெண்டு இடத்துலையுமே வந்து ரெண்டு தமிழுக்கு பெருமை சாற்றிய இரண்டு பேர். ஸோ இவங்க ரெண்டு பேரோட சிலையை வச்சு தான் இந்த பில்டிங்குள்ளே நம்ம வர மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் கம்பரோட சிலை, இன்னொரு பக்கம் வந்து இளங்கோவடிகள் சிலை. ஸோ இது ரெண்டும் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம எங்கேருந்து பார்த்தாலும் ஃபஸ்ட்டு வியூ வந்து ஸ்ட்ரெயிட்டாக போவோம். அந்த ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்திங்கன்னா, அறிஞர் அண்ணா வந்து புக்கு படிக்கிற மாதிரி ஒரு சில கோல்டன் கலரில் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. அதுதான் இந்த இடத்துக்கே வந்து ஒரு அம்சமாக இருக்குது, அழகு சேர்க்குதுன்னே சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஏன்னா எந்த வியூவிலேருந்து பார்த்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து சென்டர் பாயிண்ட் தான் பார்ப்போம். அந்த சென்டரில் வந்து அறிஞர் அண்ணாவோட சிலையை வந்து அழகாக வச்சுருந்தாங்க. நீங்கள் கிட்ட வாங்க, நான் போய் காட்டுறேன். ஸோ அதோட என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்குது. அதே மாதிரி உள்ளே வந்தோடனே ரெண்டு பக்கமும் யானத்தோட தந்தம் மாதிரி அந்த ஒரு ஷேப்பில் வந்து ஒரு பெரிய ஒரு இது பண்ணியிருக்காங்க, கோபுரம் மாதிரி. ஸோ ரெண்டு பக்கமும் யானையும் வச்சு, அதுக்கு பக்கத்தில் யானையோட தந்தம் மாதிரி வச்சு, அந்த ஒரு கர்வ் வச்சு, நடுவில் வந்து அறிஞர் அண்ணாவோட புக்கு படிக்கிற மாதிரி ஒரு ஸ்டாச்சு வந்து வச்சுருக்காங்க. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம வந்து அந்த ஃப்ரண்ட்டில் என்னென்ன மாதிரியான செட்டப்லாம் பண்ணியிருக்காங்கன்றது தான் பார்த்தோம். இப்போ தான் வந்து மெயின் பிளேஸுக்கே வந்திருக்கோம். ஸோ இங்கே உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து அறிஞர் அண்ணாவோட நினைவிடத்தை வந்து கொடுத்துருக்காங்க. அறிஞர் அண்ணாவோட மணிமண்டபம் தான் இவ்வளோ பெருசாக இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து எனக்கு தெரிஞ்சு எங்கேருந்து பார்த்தாலுமே தெரியும், அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக வந்து கட்டியிருக்காங்க. ஸோ அந்த இந்த இடம் வந்து எப்படி இப்போ நான் நிற்கிறப்போ வெயில் இல்லை, ஆனால் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த இடத்துல வெயில் வந்துடும், இதோ வந்துட்டு இருக்கு பாருங்கள். ஸோ அதனால் மக்கள் இப்படி போக முடியாது, வெயிலில் நிற்க முடியாதுன்றதுக்காக இந்த பாத்வே வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வெயில் இல்லாமல் நிழல்லே நடந்துட்டு அப்படியே சுற்றி போயிட்டு நிழல்லே வந்துடலான்றதுக்காண்டி. ஸோ அந்தளவுக்கு வந்து செம்மையாக பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வேவே வந்து அருமையாக இருந்துச்சு. அது என்னன்னு சொல்லி கேட்கும்போது தான் தெரிஞ்சிச்சு, அங்கே வந்து கலைஞரோட அந்த ஒரு கவிதைகள் அந்த வரிகள் எல்லாத்தையும் வந்து அங்கே வந்து சிலையாக வந்து ஐ மீன் கல்வெட்டாக வந்து வச்சுருக்காங்களாம். ஸோ அங்கே போய்ட்டு நான் ஒவ்வொன்றா காட்டுறேன் உங்களுக்கு என்னென்னலாம் வச்சுருக்காங்க. ஏன்னா அவர் எழுதின கவிதைகளோ அவர் எழுதின வரிகளோ வந்து நிறைய இருக்கும். அதில் ஏதோ ஒரு முக்கியமான வரிகளை மட்டும்தான் இவங்க இங்கே வந்து கல்வெட்டாக வச்சுருக்காங்க. உரிமைகளை மறுத்து கட்டுப்படுத்துவது சர்வாதிகாரம், உரிமைகளை வழங்கி மக்களை பாதுகாத்துவது ஜனநாயகம். ஸோ இது வந்து அவருடைய ஒரு வரிகள், அவரோட பல வரிகளில் இது வந்து ஒரு முக்கியமான ஒன்று. ஏன்னா இது வந்து நிறைய மேடைகளை அவர் பேசியே நம்ம வந்து கேட்டிருப்போம். கோபம் கொள்வது தீது, தன் இனத்துக்கு அழிவு வரும்போது கோபம் கொள்ளாமல் இருப்பது பெரும் தீது. அதாவது கோபம் வருவது ஒரு பாவச்செயல், கெட்ட செயல்னே சொல்லலாம். ஆனால் நம் மக்களுக்கு, நம் இனத்திற்கு, நம் தமிழ் மக்களுக்கு ஏதாவது ஒரு தப்பு நடக்கும்போதோ இல்லை ஒரு தீங்கு இருக்கும்போதோ கோபப்படாமல் இருக்கிறது அதை விட பெரிய பாவம் அப்படின்ற மாதிரியான ஒரு வரிகளை தான் இந்த இடத்துல வந்து அவங்க வந்து கல்வெட்டாக வந்து செஞ்சு போட்டிருக்காங்க. ஸோ தமிழ் கலைஞர்களின் பேரை சொன்னாலே நம்ம எல்லாத்துக்குமே வந்து முதல்ல ஞாபகம் வருது தமிழ் பற்று. ஸோ அந்த தமிழ் பற்றை வந்து பெருமை சேர்க்கிற விதமாக தான் இந்த இடத்துல இருக்க கல்வெட்டுகள் எல்லாமே இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். எதுவுமே அவரை சார்ந்தோ இல்லை அவர் கட்சி சார்ந்தோ எதுவுமே இல்லாமல் எல்லாமே தமிழ் சார்ந்து தான் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப புதுசாக இருக்குது, இந்த ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், இவங்க பில் பண்ணதாக இருக்கட்டும். ஸோ அந்த இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கல்வெட்டாக இருக்கட்டும், நம்ம எல்லாருமே போயிட்டு ஜாலியாக அப்படியே வெயில் இருந்தாலும் அந்தந்த இடத்துல மட்டும் வெயில் இருக்காது. ஏன்னா அந்த கர்வ் வந்து கரெக்டாக அந்த வெயில் வந்து மறைச்சிருது. ஸோ அந்த இடத்துல நின்று நம்ம அழகாக படிச்சுட்டு போயிடலாம். ஸோ அடுத்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து அவரோட மணிமண்டபம் தான் போக போகிறோம். வாங்க போகலாம்.
ஓய்வெடுக்காமல் உழைத்தவர் இங்கே ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறார். ஸோ சூப்பராக வந்து நேரத்தை வந்து கட்டியிருக்காங்க. நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து பார்க்கும்போது ஓகே அவரோட இந்த கல்லறை மட்டும் இங்கே இருந்துச்சு. இப்போது இந்த மணிமண்டபம் வந்து இந்த இடத்துக்கு ரொம்பவே அழகு சேர்த்துருக்குன்னே சொல்லலாம். அவ்வளோ பிரம்மாண்டமாக அவ்வளோ சூப்பராக கட்டியிருக்காங்க. நமக்கு அங்கேருந்து பார்க்கும்போது தெரியும், ஃபஸ்ட்டு வந்து அறிஞர் அண்ணாவோட அந்த சிலை மட்டும் தெரியும், அதுக்கப்புறம் கலைஞர் அவரோட உருவம் தெரியும். ஏன்னா அந்தளவுக்கு தான் வடிவம் வச்சுருப்பாங்க. ஸோ அவ்வளோ அழகாக நேர்த்தியாக ஒவ்வொன்றையுமே வந்து வடிவமைச்சு வந்து கட்டியிருப்பாங்க. தீபம் வந்து அணையாமல் எரிஞ்சிட்டே இருக்கும், இங்கேயும் இருக்கட்டும் அண்ணாவோட இடத்துலையும் இருக்கட்டும், இந்த தீபம் வந்து அணையாமல் எரிஞ்சிட்டே இருக்கும். முத்தமிழறிஞர் கலைஞர் எம் கருணாநிதி போனான் 3/6/1924, டேடான் 7/8/2018. ஸோ இதே மாதிரி தான் அங்கிட்டு தமிழில் எழுதியிருப்பாங்க. ஸோ அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரா தான் இந்த இடத்துக்கே வந்து ரொம்ப அழகு சேர்க்குதுன்னே சொல்லலாம். அவ்வளோ அழகாக இருக்குது இந்த ட்ரா பார்க்கும்போது. ஏன்னா எல்லா இடத்துலேருந்து பார்க்கும்போது அவரோட ஃபேஸில் ஏதோ ஒரு பாட் வந்து நமக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். ஓகே இங்கே தான் இருக்குது, இங்கே தான் இருக்குன்றது. எங்கேருந்து பார்த்தாலும் இந்த ட்ரா வந்து குட்டி குட்டியாக தெரிஞ்சுட்டே இருக்கும். சூப்பராக ட்ரா பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சிட்டு இந்த ஹோலில் ஃபுல்லாமே எனக்கு தெரிஞ்சு லைட் தெரியும்னு நினைக்கிறேன் நைட் டைமில். ஏன்னா எல்லாமே வந்து ஹோல் ஹோலாக தான் இருக்குது, எல்லாமே ஸ்டார்லேருந்து எல்லாத்துலேயும் வந்து ஒரு ஹோல் இருக்குது. ஸோ ஐ திங்க் நைட் டைமில் வந்து பார்த்தோன்னா இதை வந்து லைட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இந்த பக்கம் பாருங்களேன், அந்த நம்ம சொன்னோம்ல அருங்காட்சியம் இன்னும் ஓப்பன் பண்ணலை, அதுக்கான வழி தான் இதெல்லாம். ஏன்னா அது இவ்வளோ சின்னதாக இருக்குது, இதுக்குள்ளேயா இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ உள்ளே ஸ்லோப்பாக போயிட்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் உலகம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிரம்மாண்டமாக இருக்குது. அண்டர் கிரவுண்டில் கீழே எல்லாமே அந்த இடத்துல வந்து கலைஞரின் எழில் ஓவியங்கள், அதுக்கப்புறம் வந்து உரிமை போராளி கலைஞர். ஸோ கலைஞரின் எழில் ஓவியங்கள் அப்படின்னா கலைஞரோட வரைபடங்கள் எல்லாமே அந்த இடத்துல இருக்குது. அதுக்கப்புறம் உரிமை போராளி கலைஞர், ஸோ அவரோட அந்த போராட்டம் இதை பற்றின ஒரு ஸ்டாச்சூஸ் எல்லாமே வந்து உள்ளே வச்சுருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஒரு தியேட்டர் இருக்குது, மினி தியேட்டர் மாதிரி வச்சு ஒரு 76 பேர் உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு சின்ன தியேட்டர் மாதிரி வச்சுருக்காங்க. அதே மாதிரி திருவாரூர் டு சென்னை ட்ரெயின் மாதிரி ஒரு செட்டப் இருக்குது. அப்படியே ட்ரெயினில் போகிற ஃபீலிங் மாதிரியே இருக்கும். உள்ளே ஏறினீங்கன்னா திருவாரூரில் ஏறி சென்னையில் போய் இறங்குற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ட்ரெயின் செட்டப்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கேயுமே கலைஞரோட படம் ஃபோட்டோஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு புக் ஷாப், கலைஞர் எழுதின புத்தகங்கள் எல்லாமே ஒரு பக்கம் வச்சு ஒரு புக் ஷாப் மாதிரி இருக்குது. ஸோ மக்கள் பார்வைக்கு இந்த இடம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் அடுத்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க. வசதியாக இருக்குது நின்று பார்க்குறதுக்கு. அவரோட இறந்தது பிறந்தது அதெல்லாம் எழுதியிருக்காங்க. அவரோட அந்த பொன்மொழிகள்லாம் வேற அங்கே வரிசையாக அடுக்கி எழுதியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப தெரியுது நம்மளுக்கு அவரோட வார்த்தைகள், அதெல்லாம் நம்ம படித்து தெரிஞ்சுக்கிறோம். ஸோ லாஸ்ட் டைம் வந்ததுக்கும் இப்போ வந்ததுக்கும் எவ்வளோ மாற்றங்கள் இருந்துச்சு இந்த இடத்துல. இப்போ மணிமண்டபம் கட்டியிருக்காங்கன்றப்போ லாஸ்ட் டைமுக்கு இந்த டைமுக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் இருந்துச்சு? நல்லா சுத்தமாக இருக்குது, வசதியாக இருக்குது, வரிசையாக நம்ம பார்த்துட்டு வர்றதுக்கு நல்லா விரிவாக கட்டியிருக்காங்க. முன்ன வந்து ஒன்று சின்னதாக இருந்துச்சு, சின்ன பாதையாக இருந்துச்சு. இப்போ நல்லா விரிவாக கட்டி நல்லா சுத்தமாக சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பார்க்கறதுக்கும் நல்லா சுத்தமாக இருக்குது, இடம்லாம் வசதியாக இருக்குது பார்க்கறதுக்கு. நெரிசல் இல்லாத நம்ம அழகாக பார்த்துட்டு வர மாதிரி இருக்குது. நாங்கள் இப்போ தான் சென்னைக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம். எங்கள் அண்ணன் ஃப்ளைட் ஏற்றி விடாங்க வந்தோம். அதுக்கடுத்து இங்கே உள்ள இடங்களை சுற்றி பார்க்கறதுக்கு இங்கே வந்திருக்கோம். நல்லாயிருக்கு. எப்படி இருக்குது இடம்? சூப்பராக இருக்குது. சம்பாதி அந்த கலைஞர் சமாதிலாம் பார்த்தியா? ஆ பார்த்தேன். எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. நேற்று வந்த நாங்கள் ஐயா சமாதியை பார்க்கணுன்றதுக்காக லோக்கல் எங்களோட சொந்தக்காரங்க வீட்டில் வந்து தங்கியிருந்தோம். தங்கியிருந்து இன்று காலையில் இப்போ திறந்த உடனே நாங்கள் வந்து பார்க்க வந்திருக்கோம். மிகவும் அருமையாக இருக்குது. இதில் ஒரே ஒரு சின்ன என்ன அப்படின்னா, நமது முன்னாள் முதலமைச்சர் நம்ம முதலமைச்சரோட கலைஞர் அவரோட உருவம் வந்து உட்கார்ந்தாப்பில் இருக்குது. ஐயா நட்டாம நின்று அதோட சிலை இருந்திருந்தால் இதை விட கொஞ்சம் அருமையாக இருக்கும்னு சொல்லி எங்களோட சின்ன கோரிக்கை. தென்காசி மாவட்டம் வீகபுதூர் தாலுகா. நான் ஒரு 35 வருஷத்துக்கு முன்னிக்கிட்டு வந்தேன். அப்புறம் எம்ஜிஆர் மதம் பார்த்தோம். அதை விட இப்போ எனக்கு 42 வயசாகிட்டு இப்போ அதுக்கு பிறப்ப வந்திருக்கேன். இப்போ ரொம்ப மாற்றங்களாக இருக்குது. இப்போ ஐயா கலைஞர் உள்ள மதம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இதை மாதிரி எங்கேயுமே பார்த்ததில்லை. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கட்டடக்கலை வந்து, அதாவது இது வரைக்கும் நம்ம இதுமாதிரி ஒரு நிகழ்ச்சி பார்த்ததே இல்லை. பொதுப்பணித்துறை அமைச்சர் வந்து இது வந்து பார்த்து 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 ஒரு ஏதோ தலைவர் கலைஞரின் நினைவிடத்தை வந்து பார்க்காம ஏதோ ஒரு ஒரு அற்புதம் நிகழ்வு நடத்தின மாரி தான் இதை நம்ம பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் இதை செஞ்சுருக்கிறாரு, வடிவமைச்சிருக்கிறாரு. நேற்று நைட் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உள்ள விடலைங்களே. அப்புறம் இன்றைக்கி எப்படி பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு நேற்று ட்ரெயினையும் கூட மிஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி 2 நாள் ஆனாலும் பரவாயில்ல, நினைவெடுத்து பார்க்காம நாங்கள் கலைஞரோட நினைவெடுத்து பார்க்காம நாங்கள் ஊர் திரும்ப மாட்டோங்கிற ஒரு வெறியில் இன்றைக்கி வந்து உள்ளே விட்டாங்க. எல்லாம் வந்து சுற்றி பார்த்துட்டு நல்லா ஹாப்பியாக இருந்தது. நல்லா எல்லாம் சிறப்பாக அமைச்சிக்கிறாங்க. இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறது வந்து
திருக்குறள் கலைஞர் உரை, அதாவது திருக்குறள்லாம் திருவள்ளுவர் தானே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா திருவள்ளுவர் தான் திருக்குறள் எழுதினது. ஸோ இது வந்து கலைஞர் அவர்களோட திருக்குறள், அவரோட வசனத்தில் அவர் எழுதினது. ஸோ அவர் தமிழ் மக்களுக்காக தமிழுக்காக அவர் செய்த ஒரு நற்செயல்கள் இது எல்லாத்தையுமே வந்து ஒரு உரையாக வந்து அங்கே கல்வெட்டாக அந்த சிற்பமாக வந்து செதுக்கி வச்சுருக்காங்க. அதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஒரு சின்ன ஸ்டேடியம் மாதிரி கொடுத்துருக்காங்க குட்டியாக வந்து. ஸோ அந்த கிரவுண்டு அதுக்கப்புறம் ஸ்டேடியம்லாம் வந்து உட்காந்து பார்க்குறதுக்கான ஒரு வியூ இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு கட்டிட வடிவமைப்பில் வந்து இதை வந்து கட்டியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ இதுக்கு பின்னாடி அந்ததையும் நம்ம போய் பார்த்துடலாம். ஏன்னா இங்கே ஒரு போர்டு வச்சு கலைஞரும் திருக்குறள் உரைன்னு போட்ட மாதிரி அங்கே ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க, அது என்னன்றதை நான் பார்த்து சொல்கிறேன் வாங்க. கலைஞரின் சிலப்பதிகாரம் நாடக காப்பியம். ஆக்சுவலாக இந்த இடம் இன்னும் அலோவ் பண்ணல, உள்ளே யாருமே போகலை. ஸோ அதனால் வந்து உள்ளே போக முடியல. கலைஞரின் சிலப்பதிகாரம் நாடக காப்பியம் அப்படின்றப்போ ஒருவேளை அவரோட சினிமா வசனமாக இருக்கலாம், இல்லை அவர் சினிமாவில் வந்து அவரோட சிறந்த வசனம், இல்லை அவரோட எழுத்தில் வந்து ரொம்ப பெருமைப்பாக அந்த பேசப்பட்ட ஒரு சின்ன வசனமாக இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. என்னன்றது நம்ம உள்ளே போய் பார்த்தா தானே தெரியும். இப்போ உள்ளே அலோவ் பண்ணலை. ஸோ இதுக்கப்புறம் உள்ளே அலோவ் பண்ணால் அடுத்த ஒரு வீடியோவில் இதே மாதிரி உள்ளே வரும்போது உள்ளே அலோவ் பண்ணாங்கன்னா அங்கே என்ன இருக்குன்றதையும் நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.